ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு 30 வயசு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுவும் இல்லாமல் நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். அப்புறம் சில பேருக்கு வந்து கிரே ஹேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் முடி ரொம்ப கொட்டும், இல்லைன்னா வந்து நமக்கு வந்து தோலில் வந்து சுருக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கே ரொம்ப ஒரு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்ம வந்து தள்ளி போடலாம். இதை வந்து நம்ம வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வயசாகாக அதுக்குள்ள சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சமாக தள்ளி போடலாம். அதுவும் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டா நம்மளோட ஸ்கின் அப்புறம் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை சாப்பிட்றோம் அதனால் நமக்கு இதெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஹேர் ஸ்கின்லாம் கிடச்சிரும்னு இல்லை, கிடைக்கும். பட் வந்து அதே சமயம் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதை மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் திங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். இப்போ டேட்ஸ், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம், கேஷ்யூநட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து டெய்லி நம்மளோட சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம டெய்லி ஒரே மாதிரியான நட்ஸு ட்ரை ஃப்ரூட் தான் சாப்பிடணுன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு 2 or 3 காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். பட் டெய்லி கொஞ்சமாக, நிறைய சாப்பிட்றதுன்னு இல்லை, கொஞ்சமாக ஒரு 1 or 2 டெய்லி வந்து நம்ம டயட்டில் ஆட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி. ப்ளூபெரி மட்டும் இல்லை, எல்லா பெரிஸ் பெரி வெரைட்டிஸுமே நம்ம வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பெர்ரீஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதுவும் நம்மளோட ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ப்ளூபெரியில் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுக்கு ப்ளூபெரியெலாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க டெய்லி. அதை வந்து நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லை வந்து ஓட் மீல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சீரியல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா யோகர்ட் இல்லைன்னா தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து வைட்டமின் B12 அண்ட் கால்சியம் இருக்குது. ஸோ வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் யோகர்ட் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து வாட்டர்மெலன். இப்போ வந்து சம்மர், நமக்கு வந்து சம்மரில் வந்து வாட்டர்மெலன் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாட்டர்மெலனில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதில் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த சம்மரில் யாரும் வாட்டர்மெலன் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அவங்களுக்கெல்லாம் வாட்டர்மெலன் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து அவகேடோ. அவகேடோவில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. இது நம்ம சாப்பிட்றதுனால மற்ற நியூட்ரியன்ஸையும் இதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 6th வந்து கார்லிக். கார்லிக் வந்து கார்லிக் மட்டும் இல்லை, கார்லிக், ஆனியன் அப்புறம் ஜிஞ்சர் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துப்போம். நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பாக சேர்த்துப்போம். இது ஆட் பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணல, நான் அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்குங்க. 7th பார்த்திங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். லீஃபி வெஜிடபிள்ஸில் வைட்டமின்ஸ் அப்புறம் ஃபைபர் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்து ஒரு வீக்லி 2 or 3 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கீரை வகைகள்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 8th பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. க்ரீன் டீயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஏஜிங் ப்ராசஸை வந்து அது டிலே பண்ணும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கூட அது வந்து கம்மி பண்ணும்.
ஸோ வந்து உங்களுக்குலாம் எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் காஃபி குடிக்காதீங்க, கண்டிப்பாக க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9th வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட், டார்க் சாக்லேட். இது வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக மட்டும் நம்ம சாப்பிடணும்னு இல்லை, இதில் வந்து நிறைய ஹெல்த்தி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோடு சேர்த்து இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. நார்மல் சாக்லேட் சாப்பிட்றத விட்டுட்டு டார்க் சாக்லேட் கிடச்சிதுன்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. அதே சமயம் நம்ம வந்து நிறையவும் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும், ஏன்னா அதுலேயும் கலோரிஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம அளவாக சாப்பிடணும். இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா தண்ணி நிறையா குடிக்கிறதுனால தான் நம்மளால் ஹைட்ரேட்டடாக இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வந்து அதே சமயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை ஜாகிங் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக ஆக்டிவிட்டி ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் தூக்கமும் ரொம்ப முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.